ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரைடே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து எக்ஸாம் முடிஞ்சு லீவில் தான் இருக்காங்க. அதனால் அன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம். வெள்ளிக்கிழமைனாலே எங்கெங்கே போவோம், கோயிலுக்கு தானே, அதுக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்ச் வந்து வெளியே சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பூலாம் வந்து கட்டி வச்சுருக்கேன். தேங்காய்லாம் வந்து அப்படியே அங்கே போய்ட்டு வாங்கிக்கலான்னு வந்து பூ மட்டும் எடுத்துகிட்டு போனேன் வீட்டிலேருந்து. இப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டோம், பூஜை வேலையை முடிச்சுட்டு அம்மா வந்தாங்கன்னா வந்து டக்குன்னு கிளம்பிட வேண்டியதாக அம்மா வந்து அப்பாக்காக சமைச்சு வச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இட்லிக்கு வச்ச வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரியாக இருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் வச்சு நல்லா காரசாரமாக அரைச்சிருந்தேன். குயிக்காக இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. நான் வேர்க்கடலையை ஏற்கனவே வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கால் முடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். ரொம்ப அதிகமாக வேண்டாம். உங்கள் காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தோலோடைய ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல சேர்க்க மறந்துட்டு அதனால் அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கிட்டேன். முதல்ல இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கோம் வேர்க்கடலை, அதை சேர்த்துக்கலாம். அந்த வேர்க்கடலை தோலை ரொம்ப ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். அது கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காகவும் அது திப்பி திப்பியாக வரும்ன்றதுக்காகவும் நம்ம தோல் எடுக்கிறோம். இப்போ தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைக்கணும் பார்த்திங்களா, அந்த சட்னி தான் வந்து தண்ணியாக வைப்போம். அது வந்து வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். பொங்கல் கூட இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு விட்டாச்சு. வேர்க்கடலையே நீங்கள் ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் இந்த வேர்க்கடலை சட்னி அரைச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு பார்க்கும்போது வீடே மங்களமாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பூலாம் கம்மியாக தான் வச்சுருந்தேன். கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுனால பூஜை ரூமில் பூ கம்மியாக தான் வச்சுருந்தேன். இப்போ அம்மாவும் வந்துட்டாங்க, நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது ரத்னகிரி முருகன் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை இருந்தாலும் ஓகே அம்மன் கோயிலுக்கு போகலான்னு செல்லியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன். இப்போ வந்து பல வருஷம் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமே இருக்கும். அப்போல்லாம் வெள்ளிக்கிழமையில் வந்தோம்னா காலையில் வந்தோன்னா ஒரு 2-3 ஹவர்ஸாவது ஆகிடும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் கூட இல்லை. இதுக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா பேக்கிலலாம் வந்து அப்படியே காலி ஸ்பேஸாக தான் இருந்தது. இப்போல்லாம் வந்து கிரைனைட் போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. வேலூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரியும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இந்த கோயிலுக்கு ஒரு வாசல் தான் இருக்கும். இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டதுனால இன்னொரு வாசல் ரெடி பண்ணிட்டாங்க. பஸ் விட்டு இறங்குறவங்க அப்படியே அந்த பக்கமாக இந்த கோயிலுக்கு வருவாங்க. இப்போ சாமி பார்க்குறதுக்கு க்யூ நின்னாச்சு. நான் வந்து வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், சாமியெல்லாம் எதுவுமே எடுக்கல. நான் எந்த கோயிலுக்கு போனாலுமே மூலஸ்தானத்தை வீடியோ எடுக்க மாட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோயிலில் அபிஷேகம் அன்னதானத்துக்கெலாம் எவ்வளோ எண்ணெய் ஏற்றுறது அங்கே வந்து போர்டில் வந்து எழுதி போட்டிருந்தாங்க. அதுதான் எட்டி பார்த்து படிச்சுட்டு இருந்தோம். சுற்றி இந்த இடத்தையே பார்க்குறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த வெயில் கூட சுத்தமாக எதுவுமே தெரியல. இந்த இடம் தான் பாருங்கள், ஃபுல்லாக கிரானைட் போட்டு அவ்வளோ அழகாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியல, ரத்னகிரிக்கு போகணும் இல்லையா, அதனால் வந்து உடனே கிளம்பிட்டோம். சஷ்மாவும் அவங்க அப்பாவும் முன்னாடியே வண்டியில் வந்துட்டாங்க. அவள் இறங்கி வந்து நடந்து வந்துட்டு இருந்தா, அந்த இடம் நல்லாயிருக்கு நடக்கிறதுக்கு அப்படின்னு நடந்து வந்துட்டு இருந்தா. படிக்கட்டில் ஏறலான்னு பசங்க சொன்னாங்க, ஆனால் எங்களால் கண்டிப்பாக முடியாது, நீங்கள் வேணால் ஏறுங்க, நாங்கள் ஏற மாட்டோன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் படிக்கட்டுலாம் ஏறல, அப்படியே டேரெக்டாக மேலே வந்துட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது, ஆனால் உள்ளே வந்தவுடனே அவ்வளோ சில்லுன்னு நல்லா இருந்தது, கஷ்டமே தெரியல. இன்னும் கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது, ஆனால் வந்து சில்லுன்னு இருந்தது. இங்கே ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்கு இல்லையா, அதனால் அந்தளவுக்கு வந்து வெயிலே தெரியல. இங்கே ரூஃபில் பார்த்தீங்கன்னா தேன் கூடு கட்டி இருந்தது, பார்க்கவே பயமாக இருந்தது. எங்கடா நம்மக்கிட்ட வருமோன்னு பயந்துகிட்டே போயிட்டு இருந்தோம்.
இங்கேயும் அப்படி தான், நாங்கள் உள்ளே போகிற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சு. நாங்கள் போயிட்டு வெளியே வரதுக்கு ஒரு 1 hour மேலே ஆகிடுச்சு, 12 ஆகிட்டதுனால உச்சி கால பூஜை நடந்துகிட்ருந்தது. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பொறுமையாக சாமியை பார்த்துட்டு வந்தோம். சீக்கிரமாக போயிட்டு மட்டும் என்ன பண்ண போகிறோம், அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தோம். சாமியை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10 அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பினோம். கோயிலேருந்து கிளம்ப சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 12:45 தான் ஆச்சு. அதுக்குள்ளே எப்படியும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது என பசியும் எடுக்கல. அதனால் போகிற வழியில் தான் டிமார்ட் இருக்குது. ஓகே, அம்மாவும் இது வரைக்கும் வந்ததே இல்லை, அதனால் அங்கே போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். டிமார்ட் போனது திடீர் பிளான் தான், அதுவும் வந்து லட்சுவால் வந்த வேணாம். இது போனதுனால எனக்கு செலவு தான் ஆச்சு. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அங்கே போனால் நம்ம கை சும்மா இருக்குமா, ஏதாவது வாங்குவோம் அப்படி தான் வந்து அன்றைக்கி வந்து வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு வந்தாச்சு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்கேயாவது வெளியே போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படா வீட்டுக்கு போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு பேக் பெயின் வந்துடும். அதனால் வந்து டக்கு டக்கு ஒரு 1/2 hour வந்து வேணுன்றதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பி அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டோம். ரொம்ப பசியாக இருந்தது, அதனால் வந்து எதுவுமே அங்கே போய்ட்டு வீடியோவே எடுக்கல. லாஸ்ட்டாக வந்து ஃபலூடா சாப்பிட்டது மட்டும்தான் வந்து ஒரு கிளிப்பிங் எடுத்திருந்தேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பசி வந்தால் 10 பறந்து போகும், அப்படி தாங்க ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப பசியாக இருந்ததால் வீடியோ எடுக்கிறதாவது ஏதாவது பண்ணுறதாவது எதுவுமே இல்லை, அப்படியே கடை கடைன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 3:30 ஆகிடுச்சு. அந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.